நீ யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, யாரிடத்திலும் அடிமையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். கல்வியா, வேலை வாய்ப்பா, பொருளாதார வளர்ச்சியா, சம அந்தஸ்தா, பதவியா, எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் யார் யாருடைய திறமைகள் எங்கே இருக்கிறது என்பது, அது மட்டுமல்ல நம்மிடத்திலே சாதியின் பேரால், மதத்தின் பேரால், மொழியின் பேரால், இனத்தின் பேரால், சடங்குகள் பேரால் நம்மளை பிரித்து வைத்துக் கொண்டு அவர் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன். எனவே தாழ்ந்தவன் நம் எதிரிலே வந்து நிற்கக்கூடாது, தாழ்ந்தவன் நம் வீதியிலே நடக்கக்கூடாது என்று நினைத்தது சொன்ன காலத்தையெல்லாம் மாற்றி எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற நிலையை நம்முடைய முன்னோர்கள் தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், நம்மளுடைய முத்தமிழறிஞர், நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்த காரணத்தினால்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற காலம்.